வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நிறைய கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான அட்வைஸ் டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க. பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பயம் வந்துருது. எதனால் இப்படி ஆயிருக்குன்னு தெரியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துருது. ஒரு சிலருக்கு இது ஆயிருக்குன்றது தெரியாம நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிட்னி சிறுநீரக செயலில் ஏற்பட்ட பிறகு என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள் அவங்க நிச்சயம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை அதிகப்படுத்திக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம். கண்டிப்பாக. அது சொல்வதற்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரீனல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது இன்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிடையாது. ஒரு அதாவது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரம் கிரியாட்டினோட நார்மல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த 1 மேலே போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா லேப் இன்வெஸ்டிகேஷன் லெவலே நார்மல் ரேஞ்ச் வந்து 1 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1.6 அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கால இடைவெளியில் ஒரு 15 ஆண்டுகளில் என்ன காரணம் அப்படின்னு யோசித்தா இன்றைக்கி பலருக்கும் கிட்னி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய காரணங்களால் உணவு முறைகள், தேவையில்லாத மருந்துகள். மருத்துவர் ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு முறைக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களே மெடிக்கல் ஷாப்பில் போய் தொடர்ந்து அந்த மருந்துகள் எடுக்கிறது, இல்லை அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா முறையாக வந்து பீரியாடிக்காக டாக்டரை போய் செக் பண்ணிக்கிறது கிடையாது. அந்த மருந்து மாத்திரைகளையே தொடர்ந்து போடுறது. இன்னும் சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மருத்துவ முறை வேண்டாம், இந்த மருத்துவ முறை எடுத்துக்கிறேன், இல்லை இது வேண்டாம், மருந்தில்லா மருத்துவம் எடுக்கிறேன், இல்லை நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன் அப்படின்னு தவறான வழிமுறைகளை கடைபிடிப்பதாலேயே பலருக்கு வந்து இந்த சிறுநீரக செயலில் ஏற்படுது. ஒரு சிறுநீரகம் அப்படிங்கிறது அதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்ற பல விஷயம் இருக்குது. ஒரு கண்ணீரானாலும் சரி, நம்ம உடலில் சருமத்தின் வழியே வரக்கூடிய வியர்வையானாலும் சரி, நம்ம சுவாசித்து அந்த வெளியே வரக்கூடிய காற்றானாலும் சரி, மழம் இதே போன்றே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய இடம் என்ன அப்படின்னு வெயில் காலத்தில் நம்ம உடல்ல இருக்க உப்புக்கள், தேவையில்லாத உப்புக்கள், அதிக அளவில் இருக்க உப்புக்கள் வந்து வியர்வை மூலம் வெளியேறும். ஆனால் குளிர்காலத்தில் அந்த மாதிரி வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்ப சிறுநீர் வழியாக தான் வெளியேறும். சரி, நம்ம வெப்பமண்டல நாட்டில் தானே மேடம் இருக்கோம், நமக்கு என்ன பிரச்சனைனா இன்றைக்கு இருந்தாலும் இன்று பலர் இருப்பதற்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்கண்டிஷன் ஏரியாலேயே தான் இருக்கிறாங்க. ஏர்கண்டிஷன் ஏரியாவில் இருந்துட்டு அப்படியே உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உப்புக்கள் வெளியேறக்கூடிய வழிகள் வந்து கிடையாது, சிறுநீரும் போவது கிடையாது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க நிலை உடம்பில் வந்து ஏற்படுது. ஸோ அதுதான் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். நான் சிறுநீரக செயலிழப்புக்கு கூட போகலை, இந்த கிரியாட்டினின் லெவலே நார்மலாக 1.5, 1.6 இருப்பதற்குரிய காரணம் அதிகமாக ஏர்கண்டிஷன் யூஸ் பண்ணுறது, ரொம்ப க்ளோஸ்டான ரூமில் இருக்கிறது. ஒரு ஏர்கண்டிஷன் ரூம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஜன்னல் அந்த மாதிரிலாம் வைக்கிறதில்ல, க்ளோஸ்டாக தான் இருப்போம். ஸோ அந்த ஏசி போடாதப்பையும் என்ன பண்ணுறாங்க, அந்த க்ளோஸ்ட் ரூம்லேயே இருக்கிறப்ப அந்த காற்றோட்டம்லாம் இருக்கிறதில்ல. ஸோ நுரையீரலோட எனர்ஜி லெவல் கம்மியாகும், அதனாலையும் அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுது. இந்த சிறுநீரக பாதிப்பில் வந்து ஆக்சுவலாக சிறுநீரகத்தில் வந்து நிறைய குட்டி குட்டி நெஃப்ரான்னு ஒன்று சொல்லுவாங்க, செல்கள் மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இந்த வடிகட்டும் திறனை வந்து இது பண்ணும். ஸோ உடல்லேருந்து எல்லா இடத்துலையும் ரத்தத்தை எடுத்துகிட்டு வரோம். இந்த ரத்த குழாய், இந்த ரத்தத்திலேருந்து எந்த அளவுக்கு நம்ம கிட்னி வந்து குப்பையை பிரித்து எடுக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அந்த பிரித்து எடுக்கக்கூடிய அந்த வடிகால்கள் சேதப்படும் பொழுது அது சேதப்பட்டுட்டு அது எதுவாக இருக்கலாம்னா வரக்கூடிய ரத்த அளவும் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லை அந்த துளைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறப்ப அந்த நெஃப்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நெஃப்ரான் எப்படி இந்த கல்லீரலோட செல்கள் ஒரு தடவை பாதிக்கப்பட்டால் புதுப்பிச்சு கொள்ளலாம், ரொம்ப முடியாத நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சிவியர் டேமேஜ் ஆகும். இப்போ ஒரு கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா SGOT, SGPT, 90, 100 இருக்குது அப்படின்னா அவங்கள ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கல்லீரல்கள் செல்கள் வந்து புதுப்பிச்சுக்கலாம். ஆனால் சிறுநீரகத்தோட அந்த நெஃப்ரானை புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டேமேஜ் ஆனதான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் ஒரு மருத்துவம் நான் எடுக்கிறேன், எந்த ஒரு துறை மருத்துவமானாலும் எடுக்கிறேன், எனக்கு வந்து சிறுநீரகம் நன்றாக வேலை செய்கிறதான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட கிரியாட்டின் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது,
ஒன்று இருக்கா ஒன்றுக்கு கீழே இருக்கா அப்படின்னு. ஸோ ஒன்றுக்கு கீழே இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒன்றுக்கு மேலே இருக்குது, எபோவ் ஒன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1.1 ஆனாலும் சரி 1.2 ஆனாலும் சரி உரிய மருத்துவர்களை கலந்தாலோசித்து அதை உணவு முறையில் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சரி பண்ணக்கூடிய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களானால் ஒரு 1.2 வரைக்கும், ஆண்களானால் ஒரு 1.3 வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே, இது நார்மலான விஷயம். இந்த கிரியாட்டின்ங்கிறது நம்ம ரத்தத்தில் இல்லாத ஒரு விஷயம் இல்லை, இருக்கும். இப்போ நம்ம தசைகள் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கழிவுகள் ஏற்படும். எல்லா இடத்துலையும் ஒரு கழிவுகள் ஏற்படும், ஒரு புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த கழிவுகள் ஏற்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரியாட்டினன் அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அது வெளியேற்றப்படும். ஸோ இது அதிகமாக இருக்கிறப்ப தான் சிறுநீரக செயலற்றம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா, அதாவது பன் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க, பிளட் யூரியா நைட்ரஜன். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனின் அளவு, நைட்ரஜன்னால் அந்த நைட்ரஜன் எங்கேருந்து வருதுன்னா யூரியாலேருந்து வருது. இந்த யூரியா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் உண்ணக்கூடிய உணவு இருக்குது பார்த்தீங்களா, புரதம். ஸோ அந்த புரதம் நல்லா செரிமானமாகி பிரேக் டவுன் ஆகி வருது. இந்த யூரியா எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஒரு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது அப்படின்னா அது சிறுநீரகத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது, கல்லீரலும் நமக்கு சிறப்பாக இயங்க வேண்டும். ஸோ இந்த கல்லீரலும் இன்று தேவையில்லாத பல மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலை பாதிப்படையக்கூடிய மருந்துகள் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா பல பேர் அது ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துக்கிறதுல. இல்லைன்னா ஃபேட்டி லிவர் வந்து இருந்ததுன்னா மருந்துகள். ஃபேட்டி லிவர் வந்து ஏன் முதன்மையாக வருது அப்படின்னா நம்முடைய உணவு முறை தவறுகளால், தேவையில்லாமல் நிறைய ஹார்மோனல் மெடிசன் எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வருது. ஸோ அந்த கல்லீரையும் நம்ம பாதுகாக்கணும். அது மாதிரி நுரையீரல் நிறைய, இப்போ நுரையீரல் தொற்று நம்ம அண்மையில் இந்த கொரோனா கூட எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அந்த இறப்புக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அங்கே எடுத்து அங்கேருந்து உடம்புக்கு ரத்தம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கம்மியாயிரும். ஆக்சிஜன் இன்டேக் இருக்கனால ரெஸ்பிரேட்டரி அசிடோசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கு சிறுநீரகத்திற்கு போகக்கூடிய ரத்தத்தின் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்பையும் பாதிப்பு ஏற்படும். அதனால் சிறுநீரக பாதிப்பு இல்லை சிறுநீரக பிரச்சனைனா சிறுநீரகம் மட்டும் கிடையாது, கல்லீரல் அதான் அந்த செரிமானம் வயிற்று சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த ஸ்ரீரம் கிரியாட்டினின் ஒன்று பார்த்துறோம், அதே மாதிரி இந்த பன்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துறோம். இது சராசரியாக எவ்வளோ இருக்கணும்னா அதாவது ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோமருலால் ஃபில்ட்ரேஷன் ரேட். இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அதனால தான் ஒரு எஸ்டிமேட்டடாக குத்துமதிப்பாக இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு. அது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 140 நார்மலாக இருக்க பர்சனுக்கு. நான் என்ன மருந்து சாப்பிட்றேன் ஆனால் என்னோடய கல்லீரல் நல்லா இருக்கா, சாரி சிறுநீரகம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இதில் யாருக்கு 90 கீழே இருக்குது, 90 ஒரு 60 கீழே அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம், எங்கேயோ தப்பு நடக்குது, ஒரு நம்ம பிபி சரி இல்லையா இல்லை என்ன காரணங்களால் இருக்குது அப்படின்னு சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும். 60 கீழே 60 ஒரு 15 இருக்குது அப்படின்னா மருந்துகளும் உணவு முறைகளும் ஓரளவு இருக்கக்கூடிய மெடிசனும் உணவு முறைகள் நம்ம செய்யக்கூடிய மருத்துவ முறைகளின் தவறுகளை வந்து நம்ம தடுத்தோம்னாலே கண்டிப்பாக மீண்டு வந்துடலாம். ஆனால் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா பலரும் இந்த 15 கீழே இருக்கிறப்ப தான் வர்றாங்க. இந்த 15 கீழே இருக்கப்ப அப்படின்னா உடனே அந்த சீரம் கிரியாட்டினின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9 போயிடுறதுல. இந்த 15 கீழே இருக்கிறப்ப அவங்க கிரியாட்டினின் லெவல் 1.6, 1.7 தான் இருக்கும். நம்ம வந்து நினச்சிட்ருப்போம், ஏன்னா இன்றைக்கி லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸே அப்படி தான் காமிக்குது, கிரியாட்டினின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1.6 வரைக்கும். ஆனால் அவர்களுடைய அளவு வந்து 15 இருக்கும். அது அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடனே சொல்லுவாங்க இது அக்யூட் தான் ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு, அப்படி கிடையாது. ஸோ அந்த 15 கீழே இருந்ததுன்னா நம்ம விரைந்து ஒன்று பண்ணணும். 15 கீழே போயிடுச்சுனாலே கண்டிப்பாக டயாலிசிஸ். ஏன்னா ஒவ்வொரு மருத்துவ முறையிலையும் ஒரு சிறப்பு இருக்குது. மருத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோய் இல்லாமல் வாழ்வதற்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உயிர் காக்கும் மருத்துவம். ஸோ அந்த உயிரை இந்த நேரத்தில் நம்ம காக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஜிஎஃப்ஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 கீழே போயிடுச்சுன்னா டயாலிசிஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா டயாலிசிஸ் நான் போயிட்டேன்னா லைஃப் லாங்காக டயாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் உணவு முறை அதனுடன் நமது பாரம்பரிய மருந்துகளும் முறையாக வந்து எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா டயாலிசிஸோட ஃப்ரீக்குவன்சி குறையும். உங்களோட கிரியாட்டின் நல்லா இருக்குது, உங்களோட ஹீமோக்ளோபின், ஏன்னா சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த செரிமானம் சரியாக இருந்து அதுலேருந்து சத்துக்கள் உறிஞ்சினா தானே அவங்களுக்கு வரும். ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஸோ தவிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீமோக்ளோபினும் நல்லா இருக்குது, கிரியாட்டினும் நல்லா இருக்குன்னா மருத்துவர்கள் உங்களை வந்து டயாலிசிஸ் பண்ணுங்கன்னு எந்த மருத்துவர்களும் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீக்குவென்சியை குறைப்பாங்க. 2 ஒரு தடவை பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு 3 பண்ணுவாங்க, வாரத்தில் 2 பண்ணுவாங்க, அப்புறம் வாரம் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே இல்லைன்னா ஒரு 15 கண்டிப்பாக. இப்படி இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க.
ஆனால் இதனுடன் கொஞ்சம் சீரிய உணவு முறையும் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எல்லோரையும் போல நார்மலான வாழ்க்கை வாழலாம். கொஞ்சம் உணவு முறை ரெஸ்ட்ரிக்ஷன், நார்மலான வாழ்க்கை அப்படின்னோடனே நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை வேணுமா சாப்பிடலாம்னு. ஆனால் அது ஒரு தப்பான கணக்கு. நமக்கு நோய்நிலை வந்துடுச்சு, இதுலேருந்து ஃபுல்லாக க்யூர் ஆக முடியாது. பாதிப்படைஞ்ச நெஃப்ரான்ஸை நம்ம திருப்பி ரெஜுவினேட் பண்ண முடியாது. ஆனால் இருப்பதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. ஒன் பாத்ரூம் போறப்ப எந்த இடத்துல வலி வருது? ஒன் பாத்ரூம் போற இடத்துல வலி வருதா இல்ல அடி வயிற்றுல வலி வருதா? அடி வயிறும் வலிக்குது, ஒன் பாத்ரூம் போற. எவ்வளவு காலமா இது இருக்கு? இப்போ இடையில ஒரு மாசமா இருக்கு மேடம். ஒரு மாதமா தான் இருக்கு. வேற யூரின் போறப்ப அந்த யூரினோட நிறம் மாறி இருக்கா, இல்ல யூரின் நீங்க போறப்ப அதுல நிறைய நுரை மாதிரி இருக்கா, இல்ல அந்த யூரின்ல ஏதாவது துர்நாற்றம் இருக்கா? என்ன பிரச்சனை? சரி, ஓகே. இப்போ அந்த மாத்திரைகளை எடுத்த பிறகு உங்களுக்கு அந்த சிறுநீர் கழிக்கும் பொழுது அடி வயிற்றுலையோ இல்லை யூரின் போகிற இடத்துலையோ வலிகள் இல்லாமல் இருக்கா? யூரின் போகிற இடத்துல வலி இல்லாமல் அடி வயிறு வலியாக தான் இருக்கு. ஓகே, மாதவிடாய் உங்களுக்கு சீராக இருக்கா? மாதவிடாய்னா ஆனால் மாதத்தில் ஒரு மாதத்துக்கு ஆறு நாள் முன்னாடியே வருது. அது சரியான ஒரு விஷயம் தான், அதனால ஒன்றும் இதில்லை. ஆனால் அந்த மாதவிடாய் அந்த குருதி போக்கு இருக்கக்கூடிய காலத்தில் அதிகமாக போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை? இல்லை குறைந்த காலத்துல தான், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலதான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அடிவயிற்றில் வலியும் இருக்கு, அடிவயிற்றில் வந்து பாத்தீங்கன்னா கனமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த யூரின் போகக்கூடிய இடத்துலயும் பெயின் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அந்த கீழே அந்த யூரின் வந்து அந்த பிளாடர்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் விடக்கூடிய அந்த நீர் வந்து தேங்கி இருக்கும். ஸோ அதிலிருந்து வெளியே வரக்கூடியதுல வந்து ஏதாவது நேரோயிங் அடைப்புகள் மாதிரி, அடைப்புகள்ங்கிறது வந்து என்னது, அங்கேயும் ஒரு சளிச்சேவு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வண்டல் மாதிரி படிஞ்சிருக்கிறதுனால யூரின் வெளியே அவ்வளோ ஈஸியாக போக முடியாது, கொஞ்சம் கடினப்பட்டு தான் போகணும். அப்போ நம்ம உடலில் வந்து நம்ம இடுப்பு பகுதியில் பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மலக்குடலோட முடிவு இருக்கும், நடுவில் பெண்களானால் கர்ப்பப்பை வந்து இருக்கும், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாடர் வந்து இருக்கும். ஸோ அது அதிகமாக வீங்கக்கூடிய நேரத்தில் அந்த ஃபுல்லாக அந்த கண்டென்ட் இருக்கிறப்ப இன்னொரு விஷயம் என்னென்னா அது கொஞ்சம் தாமிதப்பட்டிருக்கும். ஒரு புண் மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலிகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏற்கும் அப்படியே ஒரு ஏதோ ஒரு ஹெவினஸ்ஸாக இருக்கும். அந்த ஹெவினஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட அந்த பிறப்புறுப்புக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து இருக்கும். யூரின் போகிறப்ப ரொம்ப கடினத்துவமாக இருக்கும். ஸோ இதற்கு முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டே டூ டேஸ் இருந்ததுன்னா இளநீர் அந்த மாதிரி நீரை வந்து வெளியேற்றும் வகையில் வந்து எடுக்கணும். உடல் அதிகமாக உஷ்ணமாகக்கூடிய வகையில் ஏதாவது உணவுகள் எடுத்திருப்பாங்க சில பேர். அந்த புளி சார்ந்த உணவுகள் ரொம்ப அதிகமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி, அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், குழம்பு நல்லா கலராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய்த்தூள் அப்படி இது பண்ணுறப்ப யூரின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி வலியோட கொஞ்சம் சூடாக வந்து போகும். இல்லை வேறு எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணி அதனால வந்து அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்திருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். இல்லை வேறு தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைனாலும் இந்த மாதிரி வலிகள் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். யூரினில் வேறு ஏதாவது இருக்கா, பாக்டீரியா இருக்கா, அந்த மாதிரி ஈஸ்ட் ஃபங்கை ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டெபாசிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். யூஸ்வலாக மருத்துவர்கள் அவங்களுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்ததுனால கீழே லோயரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும், அதனால் அவங்களுக்கு வலி இல்லை. ஆனால்
திரும்பவும் உங்களுக்கு வந்து அந்த அடி வயிற்றில் கனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிளாடர் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் தான் இருக்குது. அது யூஸ்வலாக சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சகோதரி, நீங்கள் ஃபஸ்ட்டு மருத்துவரை ஒருத்தர் முறையாக பார்த்து உங்களோட அந்த ஸ்கேன் எடுத்து பிளாடர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. அது இன்ஃப்ளமேஷனாக இருக்கா? யூரினும் ஒரு ரொட்டீன் எக்ஸாமினேஷன் எடுங்க. ஸோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதற்கப்புறம் மருத்துவரை முறையாக அணுகுனீங்க அப்படின்னா மருத்துவர்கள் அதற்குரிய சிகிச்சை பார்ப்பாங்க. இல்லை நேரில் வந்து என்ன பார்க்கணும்னாலும் பாருங்கள். நன்றி. எதற்காக 38 வயதுல உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்தாங்க? அந்த கட்டி இருக்குன்னு எடுத்துட்டாங்கங்க. சரிமா, உதிரப்போக்கு அதிகமா இருந்ததா? உதிரப்போக்கு அதிகமா இருந்தது. சரிமா, ஓகேமா. இப்ப ஒரு 20 நாள் அந்த தொடை சதை வலிக்குதுங்க எனக்கு. ஓகே, அது ரொம்ப வலிக்குது. தூங்கி எழுந்தா அவன வீட்டு உள்ளே நடக்க முடியல. ஆமா, தொடை சதைனா தொடை சதை ஃபுல்லாவா இல்ல தொடைக்கு பக்கவாட்டுல உள்பகுதியில மட்டும் உங்களுக்கு சதை வலி இருக்கா? உள்பகுதி மேல் பகுதி எல்லாமே அப்படியே திவ்வனு இருக்குது. ஓகே, இடுப்பு வலி இருக்கா? நரம்பு சுத்தி இருக்கா? ஆனா தொடையில ரொம்ப அப்படியே தளதளத்து இருக்கா? தொடைகள் வலிக்குது. சரி, ஓகேமா. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை எடுத்துட்டா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை எனர்ஜி லெவல் குறையிறப்ப நம்ம உடம்புல கால்சியத்தோட பற்றாக்குறையும் வந்து ஏற்படும். ஸோ கால்சியத்தோட பற்றாக்குறை ஏற்படுறப்ப முதுகு தண்டுவட பாதிப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடையில கால்களில் இருக்கக்கூடிய எலும்புகளும் பாதிப்புகள் ஏற்படும். ஆஸ்டியோபேட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கால்சியம் பற்றாக்குறை, அதை முறையாக செரிமானம் பண்ண முடியாத தன்மை ஏற்படுறப்ப இந்த எலும்பு அப்படிங்கிறது இந்த கால்சியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புலேருந்து நிறைய கால்சியத்தை எடுக்க ஆரம்பிக்கும். எலும்போட அந்த பலத்தன்மை குறையும். அதை சுற்றி அந்த ஒற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள், அப்புறம் தசை நார்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழந்து போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலிகள் ஏற்படும். குறிப்பாக வலி ஏற்படும் அந்த தொடையின் உட்புக பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வீங்கி இருக்க மாதிரி ஒரு அசௌகரியம் ஏற்படும். அதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோரை மட்டும் குடிங்க, உங்களுக்கு அந்த கால்சியம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மெட்டபாலிசம், அந்த ஜீரணம் எல்லாம் குறைவாக தான் இருக்கும். அதனால் முறையாக மருத்துவரை பார்த்து கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா மோர் போன்ற விஷயம், கேழ்வரகு போன்ற விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க. முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. உடல் பருமன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த உடல் பருமனை குறைக்கும் வகையில் வந்து எடுத்துக்கோங்க. தைராய்டு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான். ஏன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுத்த பிறகு தைராய்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தைராய்டு இல்லை அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். பிபி இருக்கிறதுனால இல்லை பிபிக்குன்னு இங்கே சொல்லக்கூடிய மாத்திரைகள் போடுறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது. ஸோ இது கால்சியம் பற்றாக்குறை தான். அது மாதிரி உடலில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஒரு மணி நேரத்து அரை மணி நேரம் முதல் முக்கால் மணி நேரம் வர நல்லா இளம் வெயிலில், காலை வெயிலில் இருங்க. ஸோ விட்டமின் D3 உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் போதும். டெய்லி மாலையில் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தைலம் இங்கே தடவினாலும் பயனளிக்காது. கொஞ்சம் அந்த நேரம் விறுவிறுப்பு ஏற்படுமே தவிர பெரிய ஒரு விஷயம் இருக்காது. இது மாதிரி உளுந்தெல்லாம் உணவில் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா அந்த தசை நார்களை வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்துவதற்கு, அந்த தசைகளை வந்து பலப்படுத்துவதற்கு. அதுவே போதும் சகோதரி, வேறு எதுவும் வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, நான் தனலட்சுமி பேசுகிறேன். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? வண்டலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? இது எனக்காக தான். ஓகே, உங்க வயசுமா? எனக்கு வந்து 26 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா கேட்கலாம். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங் தனலட்சுமி, சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு ஆபரேஷன் பண்ணி ரெண்டு பேபி இருக்கு. ஆபரேஷன் பண்ணி சீ ரெண்டுமே சிசேரியன்னா? ஓகே. பட் ஆனா என்னன்னா எனக்கு யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூரின் போற
அதாவது யூரின் போன பிறகும் திருப்பி யூரின் போகணுங்கிற ஒரு எண்ணம் வருது, போனா கொஞ்சம் சொட்டு சொட்டா யூரின் வருது. ஓகே, உங்க ரெண்டாவது குழந்தை பிறந்து எவ்வளவு காலம் ஆகுதுமா? 2 இயர்ஸ் ஆகுது. இது எப்ப இருந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு? எனக்கு ஒரு 6 மந்த்ஸாவே இருக்கு. இப்போதான் ரொம்ப ரேரா, ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. வேற ஏன எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல? உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகே, மாதவிடாய் சீரா இருக்கா? உதிரப்போக்கு சீராக இருக்கா? அந்த 5 நாட்களோ 4 நாட்களோ சீராக இருக்கா? வலி எதுவும் இருக்கா? வலி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த சிசேரியன் ஆபரேஷன் பண்ண பிறகு எத்தனை நாள் உங்களுக்கு உதிரப்போக்கு இருந்தது? மறு உதிரப்போக்கு எப்போ, எவ்வளவு நாள், எவ்வளவு மாதம் கழிச்சு இல்ல எவ்வளவு நாட்கள் கழித்து வந்தது? 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அப்புறமே வந்துச்சு மேம் எனக்கு. ஓகே, குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ணீங்களா? 8 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா ஃபீட் பண்ண, அதுக்கு அப்புறம் எனக்கு ஃபீடிங் நின்னுச்சு மேம். ஓகேமா. அதாவது யூசுவலா அப்படினா ஒரு இயற்கை சுகப்பிரசவத்துக்கும் இந்த மாதிரி சிசேரியனுக்கும் என்ன ஒரு விஷயம், என்றைக்கும் இயற்கை இயற்கை தான். இயற்கையாக அது நடக்கிறப்ப இயற்கையாக உடம்பு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை கழிவுகள் வந்து தன்னால் அது வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நார்மல் டெலிவரி இருக்கிறவங்களுக்குலாம் பல்கி யூட்ரஸ் அப்படிங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. வேறு ஏதாவது அவங்க டிஎன்சியோ இல்லை ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் அப்படி எடுத்தாங்கன்னா தான் உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் வரும். பட் சிசேரியன் பண்ணியவர்கள் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கி யூட்ரஸ்ங்கிற ஒரு விஷயம், அது மாதிரி யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவேர்ட்டடாக இருக்கிறது, அடினோமையோசிஸ் இதெல்லாம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை கழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனுவலாக அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதிரப்போக்கு அந்த கருப்பை டெப்ரிஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா வெளியே வராது. ஸோ அதனால் பல்கி யூட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பல்கி யூட்ரஸ் வந்து இருக்கிறத விட கொஞ்சம் பல்கியாக இருக்கிறப்ப முன்னாடி இருக்க மூத்திரப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதோட மூத்திரப்பையோட வாயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கும். ஸோ அழுத்தம் கொடுக்குறப்ப என்ன அப்படின்னா யூரின் வந்து ஃபுல்லாக வராது. ஸோ வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்ன பிறகு பார்த்திங்கன்னா திருப்பி அது வந்தது அந்த ட்ராக் நேரோ ஆகும், திருப்பி வரணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்புறம் அந்த ரெசிடுவல் யூரின்னு சொல்லுவாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய யூரின் வந்து பார்த்திங்கன்னா வெளித்தள்ளப்படும். ஸோ இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனை குறைப்பதற்கு வழிவகைகள், எனக்கு தைராய்டு இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை, நான் கொஞ்சம் உணவு தான் சீராக சாப்பிட்றதில்ல, கொஞ்சம் உடல் உழைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலி ஆக்டிவிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, உணவை கொஞ்சம் சீராக்குங்க, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டி கலோரிஸ் இருக்கிற மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்காதீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனை வந்து குறைச்சிரும். தைராய்டு போன்ற விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்வதற்குரிய வழிவகைகளை வந்து பாருங்கள். அடுத்து இந்த பல்கி யூட்ரஸை வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு, பல்கி யூட்ரஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி பல்கி யூட்ரஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயின் போது அந்த கழிவுகளை வெளித்தள்ளுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சில பிரத்யேக சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் மருந்து உங்கள் மருத்துவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிய உங்களுடைய உடல் உங்களுடைய நாடிக்கு ஏற்றவாறு பிரத்யேக மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறைய ஆரம்பிக்கும் பல்கி யூட்ரஸ். ஸோ பல்கி யூட்ரஸ் குறைஞ்சிருச்சுனாலே இந்த திருப்பி யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வராது, ஏன்னா அந்த மூத்திரப்பை வாயை வந்து போய் அதை அழுத்தாது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இதனுடன் சில அந்த பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அந்த இடுப்பு பகுதியிலோட அந்த தரை தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வலுப்படுத்தும் வகையில் உள்ளே உளுந்தி எடுத்துக்கோங்க. சில பயிற்சிகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாலே சரியாயிடும்மா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க பெயர் என்ன சார்? ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பெயர் என்ன சார்? என் பேர் ராஜா. எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? என் பையனுக்கு வந்து 7 வயசு ஆகுது, யூரின் வந்து கண்டினியூட்டா வந்துனே இருக்கு மேடம். ஓகே சார், பேசலாம். வணக்கம் ராஜா. இது என் பையனுக்கான கேள்வி மேடம். ஓகே, எவ்வளோ அதாவது யூரின் போறது அவருக்கு தெரியுதா இல்ல அவராலேயே அடக்க முடியாம யூரின் போயிட்டு இருக்கா? அவராலேயே அடக்க முடியாம போயிட்டே இருக்கு. சொல்லுங்க சார், எவ்வளோ காலமா இந்த மாதிரி இருக்கு? இது 1 வாரமா இருக்கு மேடம். 1 வாரமா இருக்கு. ஜிஹெச்க்கு கூப்பிட்டு போனீங்களா? கூப்பிட்டு போன மேடம். என்ன சொன்னாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? 2 டெஸ்ட் எடுத்தாங்க.
தெரியுது. அதுக்கு முன்னாடி நைட் தூக்கத்துல வந்து பெட் வெட் யூரின் போவாரா? ஆ போறாரு மேடம். முன்னாடி போயிட்டு இருந்தாரு. ஆமா மேடம். ஓகே. அதாவது ஆனா வேற அவர் எல்லாத்துலயுமே கான்சியஸா தானே இருப்பாரு, ரொம்ப என்ன சொல்றது எல்லாத்துலயுமே வந்து முழு ஈடுபாடோட தானே இருப்பாரு, ஏனோ தானோ அப்படின்னு இருக்க மாட்டார்ல. ஓகே. யூஸ்வலா இந்த வயதுல 7 வயதிலிருந்து ஒரு 10 வயதுக்குள்ள குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து யூரின் அன்கன்ட்ரோலபிளாக போகுமே தவிர மற்ற காரணங்கள் வந்து நரம்பு பாதிப்புகளோ கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ இதற்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு டிகாஷன் எடுத்துட்டு டேப்லெட் எடுத்தாலே போதும். நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்களாங்க சார்? ஒருவேளை இவருக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ, இல்ல வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த மூத்திரம் போகக்கூடிய இடத்துல ஏதாவது அந்த ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு ஸ்பிங்டர் லூஸ் ஆயிருக்கோ, அதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் மட்டும்தான். அதில் ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இப்படி போகும், அந்த யூரின் போயிட்டே இருக்கும், அவங்களுக்கே வந்து தெரியாது, அவ்வளோதான். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ஒரு 7-8 நாட்களில் வந்து சரியாயிடும். நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரீனல் ஃபெயிலியர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். ஸோ வீடுகளில் இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி அவங்களே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இந்த ரீனல் ஃபெயிலியர் இருக்கும்போது வந்துட்டு என்ன சாப்பிடலாம், என்ன மாதிரியான கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றது பல பேருக்கு புரியறது கிடையாது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக விளக்கம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்லேயே என்ன சொல், மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா நான் உணவு முறைகள் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னு ப்ராப்ளம் சொல்லுவேன். இந்த கை வைத்தியம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அதனால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். பட் என்ன காரணம்னா அவங்க ஒன்று எடுக்க போய் இன்னொரு பிரச்சனைகளாகும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு நம்ம பார்த்து பார்த்து தான் சொல்லணும். டிவியில் பார்த்ததையோ எங்கேயோ கேட்டு வந்து எடுத்துக்கிறது அவ்வளோ இது கிடையாது, ரொம்ப ரிஸ்க்காகவும் ஆயிடும், அது மூலிகை சார்ந்த விஷயம்னால். பட் நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரிப்ரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். செய்வதா நீங்கள் என்ன டயாலிசிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேறு மருத்துவ முறைகள் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அலோபதி மருத்துவமே கூட வந்து எடுத்தாலும் இது கூட சேர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிகாஷன் மட்டும் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த மூக்கிரட்டை கீரை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி துத்தி, இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இது ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த மூக்கிரட்டையும் துத்தியும் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை கேரமாட்டை பார்க்கலாமான்னு. இந்த மூக்கிரட்டையும் துத்தியும் நம்ம வந்து ஒரு மதிக்காத ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர்லேயும் சரி, இல்லை அண்ணா நகர்லேயும் சரி, அந்த பக்கத்தில் பஸ் டிப்போவுக்கு பதிலாக குப்பை மேட்டில் வந்து மூக்கிரட்டையும் துத்தியும் வந்து இருக்குது. ஸோ அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும். துத்திக்கீரை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். மூக்கிரட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக ரோஸ் கலரில் பூ பூக்கும், கொடி மாதிரியும் இருக்காது பட் கொஞ்சம் மெல்லிதாக தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருக்கும், தேவையில்லாத செடி வளர்ந்துருக்க இடத்துல அது இருக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டோட இலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன், அது மாதிரி சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன், இதை லைட்டாக வறுத்துட்டு நல்லா நுணுக்கி பொடி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம், ஸோ சின்ன வெங்காயம் நல்லா இவ்வளோ சைஸ் இருக்குது, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான், அதுவும் 10 எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு அதை நல்லா தட்டிக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணி விடணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கிரியாட்டினின் லெவல் 1.4 ஒரு 1.9 அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த 3 கிளாஸை 1 கிளாஸாக சுருக்கி காலையும் மாலையும் வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிக்கலாம். இல்லை நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரீனல் ஃபெயிலியர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 3 கிளாஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நன்கு கொதிக்க கொதிக்க வச்சுட்டு ஒரு 30 ml வர அளவுக்கு வந்து கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை குடிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வச்சதை நான் குடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இதில் இலைகள்லாம் இருக்குது, யூஸ்வலாக இலை சார்ந்த விஷயமே எடுத்துக்கக்கூடாது எங்கள் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, இதனால் பொட்டாசியம் ஏறும் அப்படின்னு, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சில விஷயம் நம்ம உணவு முறைகளை சீராக வந்து எடுக்கிறதுக்கு, ஏன்னா அதையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே சீரகம் கொடுப்பது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணத்தை வந்து
முறைப்படுத்துவதற்காக தான். ஸோ இதில் ஏதாவது கேடுகள் இருந்தாலும் அந்த முழுமையாக ஜீரணம் பண்ணுறதும். மிளகு இங்கே எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ஒரு நல்ல ஆன்டிடோட். ஸோ இந்த மூலிகை சார்ந்த விஷயம்னாலும் அதுலேயும் ஏதாவது பூஞ்சான் ஒட்டுணிகள் எல்லாம் இருக்கும், நம்ம ரொம்ப அதை பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம். அது மாதிரி சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம உடம்புல உள்ள தாமிரத்தை குறைக்கும். ஸோ அந்த இரத்த சிறுநீரகத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து குறுகி போய் இருந்தது அப்படின்னா இது நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அது மாதிரி நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக செயலிழப்பு மாதிரி தான், பட் அது ஒரு வேற ஒரு விஷயம். அது பியூராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுநீரகத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து சுருங்கி இருக்கும், இரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் நெஃப்ரான்லாம் பெருசாக வந்து பிரச்சனைகள் இருக்காது, பட் அந்த ரத்தம் சரியாக வராதனால கொஞ்சம் அந்த டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை வந்து தொடர்ந்து நான் சொன்னக்கூடிய இந்த அளவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த 1.4 1.3 1.9 இருக்கிறவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸே எடுக்காமல் வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அதற்கு மேலே இருக்கிறவங்க இந்த 30 ml மட்டும் எடுத்துகிட்டு வரப்ப அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து வெகுவாக வந்து குறையும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம்மா, நான் என் பேர் சிவப்பிரியா. எங்கிருந்து கால் பண்றீங்க சிவப்பிரியா? உங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஸோ அது ஆல்புமினூரியாவும் அது 3+ இருக்கு. ஓகேவா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த கிரியாட்டின் வந்து 1.03, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சோடியம் வந்து பாத்தீங்கன்னா பிலோ வந்து 134 கீழே போச்சுன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்கான்சியஸ் ஆவீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளும். ஸோ இந்த பாராமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இங்க கிட்னி ஃபெயிலியர்க்குரியது ஒன்றும் இல்லை. அடுத்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இஜிஎஃப்ஆர், அடுத்து புரோட்டீன் யூரியா. ஸோ இது ரெண்டுக்கும் தான் வந்து கோரிலேட் பண்ணுறோம். நம்ம எப்படி வந்து இந்த இஜிஎஃப்ஆரில் கிரியாட்டின் மட்டும் நம்ம பார்க்கறது கிடையாது, அங்கே வந்து பன்ங்கிற ஒரு விஷயமும் பார்ப்போம், பிளட் யூரியா நைட்ரஜன். ஸோ அது வந்து அது உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கலாம். இந்த 65 அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அதாவது ரீனல் ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயம்ல, பட் இட்ஸ் அன் அலாம். ஓகேவா, நீங்கள் வந்து இதுக்கு கீழே நீங்கள் வந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. இந்த புரோட்டீன் யூரியா இருக்குது அப்படின்னு எதை வச்சு நீங்கள் எதற்காக மருத்துவ கால் வீக்கம்னு மருத்துவரை போய் பார்த்தீங்களா? எப்ப நீங்க பாத்தீங்க? ஆக்சுவலாக இந்த புரோட்டீன் யூரியா வருவதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்களா? வந்து டயபெட்டிக்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே, 508 ஆயிடுச்சு டயபெட்டிக், சுகர் லெவல் அதிகமாயிடுச்சு. ஓகே, HbA1c எவ்வளோ ஆச்சு? அவ்வளோ இருந்தது. ஏன் மருந்து நீங்கள் சீராக எடுக்கலையா? நான் வந்து அக்குபஞ்சர் அப்படி ட்ரீட்மெண்ட்ல போ அலோபதி டேப்லெட் எடுக்காம இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஓகே சகோதரி, நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் வேணுமா அது எடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலா வரணும். நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுல சொல்லக்கூடிய உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணேன் மேம். நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட HbA1c லெவல் எவ்வளவு இருந்தது? தெரியல மேம் எனக்கு. ஓகே, ஆக்சுவலா நீங்க எந்த கிளாஸஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட். என்ன சப்ஜெக்ட் எடுக்கறீங்க மேடம்? என்ன சப்ஜெக்ட் எடுக்கறீங்க? நான் சயின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் தரேன். சகோதரி,
மருத்துவ முறைகள் வெவ்வேறா இருக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவ முறைகள் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து அந்த நோயை விட்டு வெளியே வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முறை எடுக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா நல்ல உணவு முறைகள்லாம் இருக்கும். பசித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசித்து புசி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், அது நல்லா ரிவர்ஸ் பண்ணும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய உணவு முறைகளை ஒருவேளை அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்கேயாவது தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அதை நீங்கள் உள்வாங்கியதில் தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு இது இந்த மாதிரி குறையாமல் இருக்கலாம். இந்த HbA1c 15 ஏறுது அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து சீராக இல்லை. ஸோ இரத்த நாளங்கள் வந்து முதலாக பாதிப்படைவது வந்து பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்கள் தான். ஸோ உங்களுக்கு இப்போ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம்தான். சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம், அதற்குரிய பாராமீட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. பட் இந்த 65 அப்படிங்கிறதும் இந்த புரோட்டீன் யூரியா அப்படிங்கிறதும் ரத்த கிட்னிக்கு வரக்கூடிய அந்த ரத்தம் சீராக வராமல் செரிமானம் சரியில்லை, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரதம்லாம் சரியாக செரிமானம் ஆகாதனால அந்த புரதமானது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினோட வந்து வெளியேறுது. அதனால் உங்களோட ரத்தத்தோட சர்க்கரை அளவை குறைக்கும் வகையில் திருப்பி உங்கள் மருத்துவரை போய் நீங்கள் பாருங்கள். மருத்துவரை போய் பார்த்து கண்டிப்பாக அக்குபஞ்சர்லேயும் சீரான உணவு முறையும் மருத்துவ முறைகளையும் சீராக நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது குறைந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ரிவர்ஸ் ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு அந்த HbA1c குறைவதற்கு என்ன அப்படின்னு உங்கள் மருத்துவரை திருப்பி ஒரு தடவை கலந்தாலோசிங்க. அதேமாதிரி இந்த புரோட்டீன் உரியா இருக்குது அப்படின்னா கிட்னியோட எனர்ஜி லெவலை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிவகைகள் அப்படிங்கிறத பாருங்கள். காலதாமதம் பண்ணாதீங்க, கால் தான் வீங்குது அப்படின்னு பண்ணாதீங்க. ஸோ இந்த EGFR 65 அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆகும். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரியாட்டினில் வந்து பிரதிபலிக்கும். உங்களுக்கு 40 போச்சுன்னா கூட கிரியாட்டின் 1.2, 1.3 இருக்கிறது பல பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த புரோட்டீன் யூரியா யூரினில் ட்ரேஸ் கூட இருக்கக்கூடாது, யூரினில் அந்த புரோட்டீனை வந்து நில் அப்படின்னு ஆக்கிருங்க. ஸோ ஆக்கிட்டாலே அதையும் ஆக்கிட்டு உங்களோட இந்த பிளட் சுகர் அந்த HbA1c லெவலையும் இப்போ நீங்கள் உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 15 இருக்குது அப்படின்னா ஒரு 8-7 வைங்க. ஸோ வச்சாலே அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, விரைந்து சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பல பிரச்சனைகள்லேருந்து வெளிவந்துடலாம். நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், அதே போல் உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தவிர்த்து அனைத்து நாட்களையும் அங்கே பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் வந்து திருவள்ளூரில் இருக்குது, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை 4 இடங்கள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலும் திருநெல்வேலியிலும் இந்த மந்தோட எண்டில் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ வரக்கூடிய அந்த புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை 3 நாட்கள் வந்து திருப்பி கேம்ப் இருக்குது. ஸோ அதில் வந்து வியாழக்கிழமை வந்து கோயம்புத்தூரிலும், வெள்ளிக்கிழமை மதுரையிலும், சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலும், ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியிலும் வந்து விசிட் இருக்குது. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் த மந்த் அங்கே இருக்கும். பட் இந்த மந்த் இந்த ஹெல்த் சென்டர்ஸ்லாம் மந்த்லி ட்வைஸ் தான் விசிட் எடுக்கிறோம். ஸோ விசிட் எடுக்கிறப்ப நான் கொஞ்சம் உங்களுக்கு டைம், யூஸ்வலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் மெடிசன் கொடுக்குறோம். பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா வச்சு கொடுக்கக்கூடிய மருத்துவம் அல்ல சித்த மருத்துவ முறை. ஸோ அவங்களோட நாடி பிரயோகம் பண்ணுவோம், அதேமாதிரி அவங்களுக்கு என்ன காரணங்களால் வந்தக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன், உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் அது கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் அப்பாயின்மெண்ட் போட்டேன் டக்குன்னு பார்க்க முடியாது அப்படிங்கல, சில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையோடு இருந்தாங்க அப்படின்னா நானும் கரெக்டான வகையில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பேன். நன்றி. ஓகே ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இப்ப என்னமா தொண்டையில அடைக்கிற மாதிரி, 90 kg அடைக்கிற மாதிரி, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஓகே சகோதரி, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தைராய்டு இருப்பது கண்டுபிடிச்சாங்க அப்படிதானே? இல்ல, 3 வருஷமா சாப்பிட்டுக்கறங்க. ஓ, 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொந்தரவு இருந்ததுன்னு மருத்துவர்கிட்ட போனப்ப உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமாங்க, தைராய்டு கம்மியா சுரக்குதுன்னு சொல்லி அது மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. இல்ல, என்ன காரணம், உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தது? குளிர் ஃபீலிங்ஸ் ப்ராப்ளம் வந்து
வீசிங் இருந்ததா? பீரியட்ஸ். பீரியட்ஸ் ப்ராப்ளம். ஓகே, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அப்ப வந்து டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளவு இருந்தது? அம்மா, அதாவது என்ன தொண்டை முன்னாடி ஏதாவது வீக்கமா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லங்க. ஸ்கேன் பண்ணிட்டேங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு, அதுக்கு ட்ரீட்மென்ட் பாத்துட்டேன். ஓகே. ஆனா இந்த கீரை இதெல்லாம் சாப்பிடும்போது மூச்சு வாங்குது, தொண்டையெல்லாம் அடைக்கணும், நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு மேடம். உடல் பருமன் இருக்கா? இல்ல, அது கரெக்டா தான் இருக்கு. 62 கிலோ இருக்கு மேடம். சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்குதா? ஆமாங்க, நெஞ்சு எரிச்சல் ஆகுது, எதிர்கழிக்குது மேடம். ஓகே. இரவு தூங்குற போது வாய் திறந்துட்டு தூங்குறீங்களா? இல்ல மேடம், இல்ல இல்ல. சரி, ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு இருக்கவங்களுக்கு சீரணம் வந்து சீராக இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் அப்படின்னா, இல்லை மேடம் நான் போயிடுறேன் அப்படின்னா கிடையாது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 வேளையும் வந்து நீங்கள் மலம் கழிக்கணும். ஒரு தடவை அந்த மனம் கழிச்ச பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேளை உணவே வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உணவு எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அந்த செரிமானம் சீராக இல்லாதப்ப அந்த சாப்பிட்ட உணவை எதிர்கழிக்கும். ஸோ எதிர்கழிக்கிறப்ப அந்த அமிலம் வந்து தொண்டையில் போய் வந்து படும். ஸோ தொண்டையில் பட்டுப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா புண்கள் வந்து ஏற்படும், இல்லைனா இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அந்த உணவு குழாய்க்கு மேல் அப்பர் இது இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அந்த வலி வந்து ரொம்ப குறுகி வந்து போகும். ஸோ நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக உள்ள இறங்காது. கீரை அப்படிங்களா சாப்பிட்றப்ப ஏதோ தொண்டையில் போய் நமக்கு அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா டான்சிலைட்டிஸோ இல்லை அடினைட்டிஸோ இருக்கும். அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சுக்குழாய் இந்த மூச்சுக்குழாய்க்கு இங்கே வாயிலிருந்து உள்ளே போகிறப்ப அந்த ரெண்டு சைடும் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அது வீங்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி அடினைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூச்சுக்குழாய்க்கு போகிறப்ப அந்த இன்ஃபெக்ஷன் போகக்கூடாதுன்னு ஒரு வீங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் மூச்சு திணறல் போன்ற விஷயம் இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அடினைட்டிஸ் இருக்கும். ஸோ உங்கள் மருத்துவர்களிடம் பார்த்து இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு போயிடுச்சு, ஆனால் திருப்பியும் மூச்சு விட சிரமம் இருக்குன்னா டான்சிலைட்டிஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அடினைட்டிஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அடினாய்டு கிளாண்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது ரெண்டில் இருக்கான்னு பார்த்து அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கா டெலிங் பேஃப் யூ ஆல்.